நண்பர்களே, தற்போதைய உலகம் இருக்கிற அசாதாரணமான சூழ்நிலையில கோவிட்-19 அப்படிங்கற இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிரான எந்த மருந்தும் நம்ம கிட்ட கிடையாது. இந்த வைரஸ்க்கு எதிரா ஒரு மருந்தோ தடுப்பூசியோ கண்டுபிடிக்கணும்னா அது பல அடுக்கு ஆராய்ச்சிகளை கடந்துதான் மனிதனுடைய பயன்பாட்டுக்கு வரணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏறக்குறைய 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷங்கள் ஆகும். சோ இவ்வளவு நாட்கள் வந்து நம்மனால காத்துட்டு இருக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய கண் முன்னாடி நிறைய மக்கள் இந்த தொற்று நோயால பாதிக்கப்படுறாங்க, நிறைய உயிர்கள் வேக வேகமா போயிட்டு இருக்கு. அதற்காக தான் உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டில இருக்க மருத்துவர்களுமே வந்து தற்போது கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் வந்து பிளாஸ்மா தெரப்பி, அதாவது பிளாஸ்மா சிகிச்சை முறை. இந்த வீடியோல நாம பிளாஸ்மா சிகிச்சை முறை அப்படின்னா என்ன, இதை எப்படி செய்வாங்க, இதை யார்கிட்ட இருந்து யாருக்கு செய்வாங்க, இதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிளாஸ்மா சிகிச்சை முறை அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு நோயை நாம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த நோயால ஏற்கனவே பாதிக்கப்பட்டு பரிபூரணமா குணமடைந்து வெளியே வந்த ஒருத்தருடைய ரத்தத்துல இருக்கிற பிளாஸ்மாவை மட்டும் நம்ம எடுத்து அதை இப்போ அந்த நோயால அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு நோயாளிக்கு செலுத்துறது தான் வந்து பிளாஸ்மா சிகிச்சை முறை. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நோயில இருந்து வெளியில வந்தாரு இல்லையா, அவருடைய அந்த பிளாஸ்மால அந்த வைரஸுக்கு எதிரான நிறைய ஆன்டிபாடிகள் இருக்கும். ஸோ அந்த ஆன்டிபாடிகளை நாம இப்போ ஒரு நோயாளிக்கு செலுத்தும் போது எளிதாக அந்த ஆன்டிபாடிகள் போய் அந்த வைரஸை தாக்கி அழிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பிளாஸ்மா சிகிச்சை முறை. பிளாஸ்மா சிகிச்சை முறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி விவரமா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிளாஸ்மா அப்படின்னா என்ன, ஆன்டிபாடிகள் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ரத்தத்துல பாத்தீங்கன்னா பல விதமான செல்களும் நிறைய பொருட்களுமே வந்து சேர்ந்த கூட்டு கலவை தான் வந்து நம்மளுடைய ரத்தம். இதை நம்ம பார்க்கணும்னா ஒரு டெஸ்ட் டியூப்ல ரத்தத்தை எடுத்து அதை சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்ற இந்த சுத்துற மிஷின்ல வச்சு வேகமா சுத்தணும். ஸோ அந்த சமயத்துல என்ன ஆகும், ரத்தத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வேற வேற இடத்துல வந்து போய் செட்டில் ஆகும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரத்தத்துல 44% இருக்கிறது சிவப்பணுக்கள் RBCs, 1% இருக்கிறது WBCs அப்படின்ற வெள்ளையணுக்கள் மற்றும் பிளேட்லெட்ஸ் அப்படின்ற செல்கள், மற்ற 55% இருக்கிறது வந்து பிளாஸ்மா அப்படின்ற இந்த திரவ பகுதி. இந்த பிளாஸ்மா அப்படின்ற இந்த திரவ பகுதியில தான் வந்து ரத்தத்துல நாம சாப்பிடுற உணவுப் பொருட்கள் வந்து உறிஞ்சப்பட்டு எல்லா செல்களுக்கும் கொண்டு செல்லப்படும். அதே மாதிரி உடல்ல உருவாகிற என்சைம்கள், ஹார்மோன்கள், இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி தர ஆன்டிபாடிஸ், இது எல்லாமே வந்து இந்த பிளாஸ்மால தான் கலந்து இருக்கும். நம்மளுடைய ரத்தம் திரவமா இருக்கிறதுக்கும் அது வந்து அந்த ரத்த நாளங்கள் வழியா செல்றதுக்குமே வந்து இந்த பிளாஸ்மா தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஆன்டிபாடிகள் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய உடல்ல எந்த வகையான ஒரு நோய் கிருமியோ வெளியில இருந்து உள்ள வந்துச்சுன்னா அது புதிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடல்ல இருக்கிற இந்த செல்கள் நோய் எதிர்ப்பு தர இந்த இம்யூன் செல்கள் வந்து அதை புரிஞ்சுக்கும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா WBC அப்படின்ற வெள்ளையணுக்கள், அதுல இருக்கிற பி செல்கள் அப்படின்ற ஒரு வகையான செல்கள் வந்து அந்த வெளியில இருந்து வந்த அந்த வைரஸுக்கோ இல்லைன்னா அந்த பாக்டீரியாவுக்கோ எதிராக ஆன்டிபாடிகள் அப்படின்ற புரோட்டீன்களை உற்பத்தி செய்யும். ஸோ அந்த ஆன்டிபாடிகள் போய் அந்த நோய் கிருமியை தாக்கி அழிச்சு நம்மளுடைய உடலை பாதுகாக்கும். இதை நாம நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். ஸோ நம்மளுடைய உடல்ல உள்ள வர எந்த ஒரு நோய் கிருமிக்கு பாத்தீங்கன்னா வந்து தனித்துவமான குறிப்பிட்ட வகையான ஆன்டிபாடிகள் தான் உற்பத்தி ஆகும். ஒரு கிருமிக்கு எதிராக உற்பத்தியான இந்த ஆன்டிபாடிகள் வந்து மற்ற கிருமிகளுக்கு வேலை செய்யாது. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட கிருமிக்கு மட்டும் உற்பத்தி ஆச்சுன்னா அந்த கிருமியை மட்டுமே வந்து தாக்கி அழிக்கும். ஸோ இந்த ஆன்டிபாடிகள் அப்படின்ற இந்த புரோட்டீன்களுமே வந்து நம்மளுடைய ரத்தத்துல இந்த பிளாஸ்மா அந்த திரவ பகுதியில தான் வந்து கலந்துருக்கும். நமக்கு தெரியும் கொரோனா வைரஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஸோ ஈவன் அவங்களுக்கு கொரோனா வைரஸ் அஃபெக்ட் பண்ணாலும் சில மைல்டான சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த வைரஸை அழிச்சிடும். ஸோ அதனாலதான் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம வளர்த்துக்கணும், ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் இந்த வைரஸ்க்கு எகெயின்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த வைரஸ் தாக்குச்சுன்னா ஒருவேளை அவருடைய உடல்ல வந்து அதற்கான அறிகுறிகள் எல்லாமே ஏற்பட்டு அவர் அந்த வைரஸால அஃபெக்ட் ஆனாரு, சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாரு, அப்போ அவர் குணமடைஞ்சிட்டாரு அப்படின்னா, ஸோ அந்த சமயத்துல அவருடைய உடல்ல என்ன ஆகும்னா வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான இந்த வெள்ளையணுக்கள் வந்து அந்த வைரஸ் வெளியிலேருந்து வந்த அந்த வைரஸை பார்த்துட்டு ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்யும், கொரோனாவுக்கு எகெயின்ஸ்டான ஆன்டிபாடிகள். ஸோ இந்த ஆன்டிபாடிகள் வந்து அடிப்படையா 2 வகைப்படும். ஒன்று வந்து முதல்ல 1-2 வாரங்கள் உற்பத்தி ஆகிற ஆன்டிபாடிகள் வந்து IgM அப்படின்ற வகையை சார்ந்ததா இருக்கும். அடுத்து சில வாரங்கள் கழித்து உற்பத்தி ஆகிற ஆன்டிபாடிகள் பார்த்தீங்கன்னா IgG அப்படின்ற வகையை சார்ந்ததா இருக்கும்.
இதுல இந்த ஐஜிஜி அப்படின்ற ஆன்டிபாடிகள் வந்து ரொம்ப வீரியமானது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்டிபாடிகள். இவெல்லாம் வந்து இந்த வைரஸை ரொம்ப தாக்கி அதை வந்து அழிச்சிடும். ஸோ இப்படி ஒரு வைரஸால தாக்கப்பட்ட ஒருத்தர் அவருடைய உடல்ல இயற்கையா இந்த ஆன்டிபாடிகள் உற்பத்தி ஆகிறத நாம ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது இயற்கையா இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ பிளாஸ்மா சிகிச்சை முறையில நம்ம என்ன செய்யறோம்னா, ஏற்கனவே வைரஸால தாக்கப்பட்டு குணமடைந்த ஒருத்தருடைய ரத்தத்துல இருக்கிற இந்த பிளாஸ்மாவை தனியா பிரிச்சு எடுக்கும். ஸோ இந்த பிளாஸ்மால என்ன இருக்கும், அவர் வந்து ஏற்கனவே அந்த ஃபீவர்ல இருக்கும் போது அந்த வைரஸ்கான் எதிரான ஆன்டிபாடிகள் அவருடைய ரத்தத்துல உற்பத்தி ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து அந்த பிளாஸ்மா அப்படின்ற திரவ பகுதியில தான் கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஆக்டிவா இருக்கும். ஸோ அப்போ அவர்கிட்ட இருந்து எடுக்கிற அந்த பிளாஸ்மால நிறைய இந்த வைரஸ்க்கு எதிரான ஆன்டிபாடிகள் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்மாவை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, வந்து நோயால் அவதிப்பட்டு இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும் போது ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கிற அந்த வீரியமான ஆக்டிவான ஆன்டிபாடிகள் உடனே அவருடைய ரத்தத்துல கலந்து அந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா வேலை செஞ்சு வைரஸை வந்து தாக்கி அழிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வேறொருத்தருடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறத நம்ம பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது செயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி. இது எப்படின்னா, இந்த பிறந்த பச்சிலம் குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடையாத நிலையில இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து நிறைய வெளியில இருந்து நோய் கிருமிகள் வந்து அதை தாக்குறதுக்கான சூழ்நிலையில இருக்கும். ஸோ அதனால அந்த குழந்தைக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்கும் போது தாய்ப்பால்ல இருக்கிற இந்த ஆன்டிபாடிகள், தாயுடைய அந்த ஆன்டிபாடிகள் வந்து அந்த குழந்தைக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். ஸோ அதனாலதான் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாசிவ் இம்யூனிட்டி, செயற்கையான நோய் எதிர்ப்பு சக்திக்கு இன்னொரு உதாரணம். ஸோ அதே மாதிரியான ஒரு பாசிவ் இம்யூனிட்டி தான் வந்து இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறையிலையும் வேலை செய்யும். இதுல பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிராக அந்த குணமடைந்த அந்த நபர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய உடல்ல இருந்து இருக்கிற அந்த ஆன்டிபாடிகள் வந்து ரொம்ப வீரியமா இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து அந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா அது என்ன பண்ணுது, ஒரு சண்டை போட்டு அந்த கிருமியை கொண்டுட்டு அது வந்து உடல்ல இருக்கு. ஸோ அந்த ஆன்டிபாடிகள் வந்து ரொம்ப வீரியமா இருக்கும். இந்த ஆன்டிபாடிகளை நாம கன்வலசன்ட் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற அந்த பிளாஸ்மாவை கன்வலசன்ட் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதனால இந்த சிகிச்சை முறைக்கு இன்னொரு பேர் என்னன்னா வந்து கன்வலசன்ட் பிளாஸ்மா தெரப்பி. இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறைக்கு தேவையான அந்த ரத்தத்தை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு குணமடைந்த ஒருத்தர் தான் வந்து இப்போ நம்ம டோனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ரத்தத்தை தானம் செய்யறவர். இவர் எப்படின்னா வந்து சாதாரண ரத்த தானம் எப்படியோ அதே மாதிரி தான். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னா, நமக்கு அவருடைய மொத்த ரத்தமுமே தேவையில்லை. அவர் ரத்தத்துல இருக்க சிவப்பணுக்களோ வெள்ளை அணுக்களோ அந்த பிளேட்லெட்ஸ் அப்படின்ற செல்களோ எதுவுமே தேவையில்லை. வெறும் அவருடைய அந்த பிளாஸ்மா அப்படின்ற திரவ பொருள் மட்டும்தான் தேவை. ஸோ அதனால இதை எப்படி செய்வாங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ் பாதித்து குணமடைந்த ஒரு டோனார் கிட்ட இருந்து ரத்தத்தை எடுக்கும் போது இந்த மாதிரியான ஒரு உயர்தரமான ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷின்ல வந்து அதை கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது அவருடைய ரத்தம் எடுக்கிற அந்த டியூபை வந்து இந்த மெஷின்ல கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மிஷின் என்ன பண்ணோம்னா, அவர் ரத்தத்துல இருந்து அந்த பிளாஸ்மா திரவத்தை மட்டும் பிரித்து தனியா எடுத்து அதை ஒரு டியூப் வழியா தனியா கலெக்ட் பண்ணி ஒரு பேக்ல சேமிக்கும். மற்றபடி ரத்தத்துல இருக்கிற இந்த சிவப்பணுக்கள், பிளேட்லெட்ஸ், வெள்ளை அணுக்கள் இந்த மாதிரியான செல்களை மறுபடியும் அவருடைய ரத்த ஓட்டத்திலேயே கலந்து விட்டுடும். ஸோ வெறும் நமக்கு தேவையான பிளாஸ்மா மட்டும்தான் அவரிடமிருந்து பிரித்து எடுக்கப்படும். இந்த முறையை நம்ம பிளாஸ்மா ஃபெரிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். ஸோ இதை செய்யறதுக்கு தோராயமா 45 நிமிஷம் ஆகும். இதன் மூலமா வந்து மேக்சிமம் 400 ml பிளாஸ்மாவை ஒருத்தரிடமிருந்து நம்ம சேமிக்கலாம். ஒருத்தர் ரத்த தானம் செஞ்சாருன்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு சில மாதங்கள் கழித்து தான் வந்து அடுத்த ரத்த தானத்தை செய்ய முடியும். ஏன்னா அவருடைய உடல்ல வந்து அந்த ரத்த செல்கள் எல்லாமே வந்து ஊறணும். ஆனா பிளாஸ்மா தானம் ஒருத்தர் செஞ்சாருன்னா பாத்தீங்கன்னா வந்து ஒரு 15 to 20 days மறுபடியும் அவர் திருப்பி வந்து இந்த பிளாஸ்மா தானத்தை செய்யலாம். ஏன்னா பிளாஸ்மா அப்படின்றது வெறும் திரவம் மட்டும்தானே. ஸோ ஈஸியா வந்து உடல்ல வந்து அந்த தண்ணி பகுதி வந்து ஊறிடும். ஸோ இப்படி நாம ஒரு டோனார் கிட்ட இருந்து சேகரிச்ச இந்த பிளாஸ்மாவை -60 to -80 degrees இந்த சூழ்நிலையில இருக்கிற குளிர் டெம்பரேச்சர்ல தான் வந்து வைக்கணும். ஸோ அப்பதான் அதுல இருக்கிற இந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டான ஆன்டிபாடிகள், நியூட்ரலைசிங் ஆன்டிபாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அந்த ஆன்டிபாடிகள் வந்து டேமேஜ் ஆகாம அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி குளிர் டெம்பரேச்சர்ல நம்ம ஏறக்குறைய 1 year வரைக்கும் நம்ம இந்த பிளாஸ்மாவை சேகரிச்சு வைக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஊர்ல இருந்து மற்றொரு ஊர்ல இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த கோல்டு செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
ஸோ அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு தான் வந்து நம்ம இதை டிரான்ஸ்போர்ட் செய்யணும். சரி, கொரோனா வைரஸான குணமடைந்த ஒருவர் வந்து இப்போ அந்த நோயால் அவதிப்பட்டு இருக்க யாருக்கு வேணாலும் அவருடைய பிளாஸ்மாவை தானம் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்ன கேட்டீங்கன்னா வந்து கிடையாது. அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. முதல்ல என்னன்னா வந்து பிளட் குரூப்பிங், அதாவது ரத்த தானம் நம்ம செய்யும் போது எப்படி பிளட் குரூப்பிங் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்மா தானம் செய்யும் போதும் ஒருத்தருடைய பிளட் குரூப் கொடுக்குறவங்களுடைய பிளட் குரூப்பும் வாங்குறவங்களுடைய பிளட் குரூப்பும் வந்து மேட்சா இருந்தா தான் அதை அவங்களுக்கு செலுத்த முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா கொடுக்குற அந்த டோனார் வந்து சமீபத்தில் இந்த கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆனவராக இருக்கணும். அவர்கிட்ட கொரோனா வைரஸ் ஆல்ரெடி பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு லேப் ரிப்போர்ட் இருக்கணும். ரெண்டாவது டெஸ்ட் எடுக்கும் போது அவர் குணமடைந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா வைரஸ் நெகட்டிவ் அப்படின்ற லேப் ரிப்போர்ட் இருக்கணும். ஸோ அவங்க தான் வந்து இதோடைய டோனராக இருக்க முடியும். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இந்த வைரஸ்லேருந்து குணமடைந்து ஒருத்தர் வந்து வீட்டில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு அப்படின்னாலும் 14 நாட்கள்லேருந்து 28 நாட்கள் வரைக்கும் இந்த டைம் பீரியட் வரைக்கும் அவருக்கு இந்த வைரஸ் இருந்ததுக்கான எந்த விதமான அறிகுறிகளோ, அதாவது அந்த நோய்க்கான அறிகுறிகள், அவருக்கு வந்து ஜுரம் எடுக்கிறது, இருமல், சளி, இந்த மாதிரி மூச்சு திணறல், இந்த மாதிரி எந்த அறிகுறியுமே அவருக்கு மறுபடியும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இல்லாமல் இருந்தால் தான் வந்து அவர் கம்ப்ளீட்டாக குணமடைந்தார் அர்த்தம். இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் அவர் உடம்புல இன்னும் அந்த வைரஸுடைய வீரியம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி குணமடைந்து வீட்டுக்கு வந்தாலும் சில பேருக்கு இருமல் காய்ச்சல் இருக்கும், அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து நம்மளால பிளாஸ்மாவை எடுக்க முடியாது. அடுத்து என்னன்னா ஒரு டோனார் கிட்ட இருந்து நம்ம வந்து அவருடைய பிளாஸ்மாவை கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவருடைய ரத்தத்துல இந்த ஆன்டிபாடிகளுடைய அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஒரு லேப் டெஸ்ட் மூலமா செய்வாங்க. எப்படி பிளட் குரூப்பிங் வந்து முதல்ல செய்யறாங்களோ அதே மாதிரி ஆன்டிபாடிகளுடைய அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா வந்து 1:116 சொல்லுவாங்க. ஸோ இந்த 160 அப்படின்ற ரேஷியோவுக்கோ மேல்பட்டதாக இருந்துச்சுன்னா தான் அவருடைய உடலில் இருக்கிற அந்த பிளாஸ்மாவில் இருக்க அந்த ஆன்டிபாடிகள் வந்து ரொம்ப வீரியமானது, அதை கொடுத்தாதான் வந்து மற்றவங்களுக்கு அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கிற எல்லாமே வந்து ஒருத்தருக்கு நிரூபிக்கப்பட்டாதான் வந்து அவர் வந்து டோனராக மாற முடியும். அதே மாதிரி இந்த பிளாஸ்மா தெரப்பி சிகிச்சை முறையை வந்து யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கொரோனா வைரஸ் பாதித்த பேஷண்ட்டுக்குமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த டோனார் கிடைக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு அரிதானது. ஸோ அந்த அரிதான அந்த பிளாஸ்மாவை வந்து எல்லா பேஷண்ட்டுக்குமே நம்ம வந்து கொடுத்துட முடியாது. ஸோ வயது கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சப்போர்ட்டிவ் தெரப்பி, வென்டிலேட்டர் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க வந்து பழிச்சிக்கலாம், அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து சடனாக வந்து அவங்களுக்கு உதவி செய்யலாம். அதனால ரொம்ப வயசானவங்களுக்கு இல்லைன்னா பலவித உடல் உபாதைகள் இருந்து ரொம்ப சீரியஸாக ஐசியூவில் இருக்கிறவங்க, வென்டிலேட்டரில் இருக்கிறவங்க அப்படின்ற பேஷண்ட்டுகளுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுத்து இந்த பிளாஸ்மா தெரப்பியை வந்து செய்வாங்க. ரெண்டாவது வேறு யாருக்கு தருவாங்க அப்படின்னா இந்த பிளாஸ்மா தெரப்பியை வந்து இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கொரோனா வைரஸ் ஐசியூவில் வேலை செய்கிறாங்க இல்லையா டாக்டர்ஸ், நர்சஸ், ஏன்னா அவங்க கண்டினியூஸாக அந்த வைரஸ்க்கு வந்து எக்ஸ்போஷராக இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அதை தாக்கக்கூடிய அந்த ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. ஸோ அந்த டாக்டருக்கும் நர்சஸ்க்கும் அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்குமே வந்து இந்த பிளாஸ்மா தெரப்பியை தருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா சிகிச்சை அப்படின்றது நோயால் அவதிப்பட்டு இருக்க ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த நோய் எக்ஸ்போஷர் ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு தடுப்பு மருந்தாகவே கொடுக்கலாம். இதை வந்து சில வாரங்கள் சில மாதங்கள் வரை தான் வேலை செய்யும். ஏன்னா இந்த ஆன்டிபாடிகள் வந்து அதுக்கப்புறமே வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த ஆன்டிபாடிகளை கலெக்ட் பண்ணி அந்த ஒர்க்கர்ஸ்க்கு, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ்க்கு, நர்சஸ்க்குலுமே கொடுத்தா அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை வந்து இப்போ கொரோனா வைரஸ்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஏற்கனவே 110 முன்னாடியே வந்து இது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறை தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து முதல் முதலாக மருத்துவத்துக்கான நோபல் பரிசை வந்து இந்த சிகிச்சை முறைக்கு தான் வந்து தந்தாங்க. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த எமில் அடால்ஃப் பெஹரிங் அப்படின்ற இந்த மருத்துவர் தான் வந்து முதல் முதலாக இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறையை கண்டுபிடிச்சாரு. டிப்தீரியா, கக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கு இல்லையா, குழந்தைகள் எல்லாமே வந்து இதை தாக்கும். அதே மாதிரி டெட்டனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியாவால் உருவாகக்கூடிய ஒரு நோய். நம்ம ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்கள் கீழே விழுந்துட்டிங்கன்னா வந்து முதல்ல ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ல எல்லாமே வந்து டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா, அது வந்து டெட்டனஸ் டாக்ஸாய். ஸோ இந்த மாதிரி இந்த டெட்டனஸ் பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக உற்பத்தியான ஆன்டிபாடிகள் தான் வந்து அந்த குப்பியில் இருக்கும். ஸோ நமக்கு அதை இன்ஜெக்ட் பண்ண உடனே ஒருவேளை அந்த டெட்டனஸ் கிருமி நம்ம கீழே விழுந்து மண்ணில் இருந்து அது ஒட்டி இருந்துச்சுன்னா அடிப்பட்ட இடத்துல ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா இந்த ஆன்டிபாடிகள் உள்ளே போய் அந்த கிருமியை தாக்கி அழிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டிப்தீரியா அப்படின்ற நோய்க்கும் டெட்டனஸ் அப்படின்ற நோய்க்கும் எதிராக முதல் முதலாக அந்த நோய் கிருமியை வந்து
அனிமல் லேப் அனிமல்ல செலுத்தி அதுல இருந்து இந்த ஆன்டிபாடிகளை எடுத்து அதை வந்து பேஷண்ட்க்கு கொடுக்குற சிகிச்சை முறையை வந்து அவர் கண்டுபிடிச்சார். ஸோ அதனாலதான் அவருக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வந்து 1901 வந்து கிடைச்சது. இந்த சிகிச்சை முறையை பல வருடங்களா நம்ம பல்வேறு இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 1918 ஏற்பட்ட ஸ்பானிஷ் ஃப்ளூலையும், 1930 டிப்தீரியா நோய்க்கும், 2003 ஏற்பட்ட சார்ஸுக்கும், 2009 ஏற்பட்ட H1N1 இன்ஃப்ளூயன்சா இந்த நோய்களுக்கு எதிராகவும் நாம இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறையை ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லா சமயத்திலையும் இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை வந்து நமக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா சமீபத்தில் 2014 ஆப்பிரிக்கா நாட்டில் ஏற்பட்ட எபோலா அப்படின்ற இந்த உயிர்கொல்லி வைரஸ் தாக்குதலில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறையை முயற்சி செஞ்சாங்க, ஆனால் அதற்கான பலன் வந்து கிடைக்கல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற இந்த புதிய கொரோனா வைரஸ்க்கு எதிராக இந்த சிகிச்சை முறை 100% வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஃப்ரான்ஸும் சைனாவுமே வந்து இந்த சிகிச்சை முறையை ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுல சில பேஷண்ட் வந்து குணமடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்மா சிகிச்சை கொடுத்ததுனால சில பேஷண்டுடைய உடம்புல இருக்கிற அந்த வைரஸ் உடைய அந்த அளவு, வைரல் லோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதோடைய அளவு குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு உண்டான அந்த அறிகுறிகள், மூச்சு திணறல், அந்த வென்டிலேட்டர்ல வைக்கிறது, இந்த கண்டிஷன் எல்லாமே மாறி இருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைனாவும் பிரான்ஸும் வந்து ஒரு சிறிய ஸ்டடி மூலமா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க யூஸ் பண்ண அந்த பேஷண்டுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெறும் 20-25 பேஷண்ட் தான். ஸோ நிறைய எண்ணிக்கையில் இருக்கிற மக்களை வச்சு நாம இந்த டெஸ்ட் பண்ண பிறகுதான் ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு ஆராய்ச்சியை செஞ்ச பிறகுதான் இது வந்து வேலை செய்யுதா இல்லையா, முழுவதுமாக வந்து இந்த வைரஸ்க்கு எதிராக வேலை செய்யுமா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஆனாலும் இந்த சைனா மருத்துவர்கள் கொடுத்த அந்த நம்பிக்கையின் பேர்ல பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் இந்த முறையை வந்து இப்போ ட்ரையல் முறையில செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக கேரளாவில் தான் வந்து ஸ்ரீ சித்திர திருநாள் மெடிக்கல் மற்றும் ஆராய்ச்சி கழகம் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து முதன் முதலாக இந்த பிளாஸ்மா தெரப்பியை எங்களுடைய பேஷண்ட்டுக்கு நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான அனுமதியை வந்து ICMR இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துக்கிட்டேருந்து அனுமதி இப்போ தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த வகையான நோய்க்கு இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. இது எப்படி செய்யறது அப்படின்ற ப்ரொசீஜருமே வந்து முழுவதுமா நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து இப்போ முதல் முதலாக கேரளாவுக்கு தான் வந்து முதல்ல ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செய்யணும் அப்படின்ற இந்த விதிமுறைகளையோ இனிதான் வந்து அவங்க அவங்களுக்கு வகுத்து கொடுப்பாங்க. இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறையில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜஸ் பயன்கள் என்ன அப்படின்னா நம்ம யார்கிட்ட இருந்து இந்த டோனா கிட்ட இருந்து ரத்தத்தை வாங்குறோமோ அவருடைய மொத்த ரத்தமுமே வந்து நமக்கு தேவையில்லை, வெறும் அந்த பிளாஸ்மா மட்டும் தான் தேவை. ரெண்டாவது, ஒரு முறை ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஒரு ரத்தம் வாங்கினோம்னா அவர்கிட்ட இருந்து 400 ml பிளாஸ்மா இருந்தாலே போதும். ஸோ அதை வைத்து ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம இந்த பிளாஸ்மாவை கலெக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு டோனர் வந்து 6 வாரத்துக்கு 400 ml அப்படின்னு சொல்லிட்டு 6 முறை கொடுத்தாருன்னா 6 வாரத்துல ஒரு 6 பேஷண்ட்டை வந்து குணப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள்னால 6 பேஷண்ட்டை குணப்படுத்த முடியும். இதெல்லாமே வந்து இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறையில் இருக்கிற அட்வான்டேஜஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மருந்துகளை சாப்பிட்ற மாதிரி எந்த விதமான ரிஸ்கே கிடையாது. ஸோ ஒருத்தருடைய பிளட் குரூப்பிங் மட்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவருக்கு அந்த பிளாஸ்மாவை கொடுத்தா எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே அதில் ஏற்படாது. இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறையில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பலவீனம் என்னன்னா இது வந்து இந்த புதிய கொரோனா வைரஸ் COVID-19 வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு 100% நமக்கு தெரியாது. ஏற்கனவே ஸ்பானிஷ் ஃப்ளூ, H1 இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான நோய்களுக்கு இந்த பிளாஸ்மா உபயோகப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு நோய்களுக்கும் உற்பத்தி ஆகிற இந்த ஆன்டிபாடிகள் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான ஆன்டிபாடிகள்ஸ் தான். ஸோ அதனால இந்த COVID-19 வைரஸ்க்கு எதிராக உருவான இந்த ஆன்டிபாடிகள் வந்து இந்த டோனார் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறது பேஷண்ட்டுக்கு 100% வேலை செய்யுமா இல்லையா அப்படின்றது முழுமையா நமக்கு தெரியாது. ஸோ அப்படி வேலை செஞ்சதுன்னா இது வரைக்கும் நாம செஞ்ச ட்ரீட்மெண்ட்லேயே இதுதான் வந்து பெஸ்டா இருக்கும், நிறைய மக்களை இதன் மூலமா காப்பாற்ற முடியும். ஸோ அந்த நம்பிக்கையில தான் இப்போ மருத்துவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.